நீங்கள் பார்க்க போகிறது ஆக்டிவ் லிசனிங் அப்படின்னு அதுதான் பார்க்க போகிறோம். நீங்கள் முக்கியமான விஷயம் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அது இம்ப்ரூவ் பண்ணுறது முக்கியமானது தான். ஃபஸ்ட்டு வர வேண்டியது லிசனிங். நீங்கள் ஒரு எந்த ஒரு லாங்குவேஜ் பேசினாலும் ஃபஸ்ட்டு வரது லிசன் பண்ணுவீங்க. புது இடத்துக்கு போனாலும் சரி, இல்லை புது விஷயத்தை பார்த்தாலும் சரி, ஏன் நம்ம லிசன் பண்ணுறோம்? எந்த ஒரு ஒர்க் பண்ணாலும் லிசன் பண்ணுறோம், பாட்டு கேட்கும்போது லிசன் பண்ணுறோம். ஏன் லிசனிங்? லிசனிங் இஸ் தி இம்பார்ட்டண்ட் ஆஃப் திஸ் கீ. யூ ஹேவ் இன் கம்யூனிகேஷன் இஸ் தி இம்பார்ட்டண்ட் ஃபார் த பிளேயிங் ஃபஸ்ட் ரூல், த லிசனிங் இஸ் ஃபஸ்ட் பிளேயிங். யாராவது நான் எது பேசணும்னு ஃபஸ்ட்டு வரது லிசனிங். அவங்க என்ன பேசணும்னு புரியணும்னு தான் பேசணும். நீங்கள் ஒரு பாட்டு கேட்டாலும் சரி, இல்லை இன்னொருத்தோட பேசினாலும் சரி, இல்லை குரூப் மீட்டிங் இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்துக்கும் எப்பயும் லிசனிங் இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்குது. அந்த லிசனிங் முதல்ல தெரிஞ்சிக்கணும்னு நல்லாயிருக்கும். ஆக்டிங் லிசனிங்கில் ஃபஸ்ட்டு வர்றது ஃபோக்கஸிங். யாராவது ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணணும், ஃபுல் அட்டென்ஷன் தரணும். செகண்ட், அவங்களுடைய ஷோ அண்டர்ஸ்டாண்டிங், அவங்க என்ன பேசுகிறாங்க புரிஞ்சிக்கின்னு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும். நம்பர் 3, அதில் அவாய்ட் இன்டரப்டிங். எதுவும் பேசாதீங்க. அவங்க பேசுறதுக்கு முன்னாடி ஏதாவது கேட்குறதோ கொள்றதோ அப்படியே கிடையாது. அவங்க பேசுகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எது வேணால் கேட்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி தான், எப்படி சொல்கிறது, அதுக்கு தகுந்த மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதுதான் சிம்பிளான ஆக்டிவ் லேர்னிங். ஆக்டிவ் லேர்னிங்காக இருந்தாலும் சரி, லிசனிங் லிசன் பண்ண கற்றுக்கோங்க. என்ன பேசுகிறோம் தெரிஞ்சுக்கோங்க. இது உங்களுக்கு லைஃப்பில் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகே, மீண்டும் ஒரு புதிய தலைப்பில் சந்திக்கலாம். பாய்.